எல்லாருக்கும் வணக்கம். திராவிடம் சப்போர்ட் பண்ணுற யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் வந்துட்டு சத்குரு அவர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் வந்து சண்டை ஐ ஜாலி அப்படின்னு நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன். அதை பற்றி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்னென்ன அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கும்போது, அனைத்து ஜாதியினர்களும் அர்ச்சகர்களாக ஆகலாமா கூடாதா அப்படின்ற கேள்விக்கு வந்து சத்குரு வந்து ஆகலாம் வித் சில குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில்களில் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பார். ஸோ இந்த கான்வர்சேஷனை அவங்க கையில் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சத்குரு நல்லா பேசுகிறாரியா, ரங்கராஜ் பாண்டேக்கு வந்து ஜாதி வெறி பிடிச்சிருக்கு அப்படின்னு ட்ரோல் வீடியோஸ் போட்டு இல்லை அதை பற்றி கிண்டல் பண்ணி பேசுறது இதெல்லாம் வந்து நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு, அது உண்மையிலேயே சண்டையா இல்லை ஏதாவது முரண் இருக்கா, அனைத்து ஜாதியினர்களும் அர்ச்சகர்களாக ஆகலாமா கூடாது அப்படின்றதுக்கு சத்குரு வந்து ஏன் எஸ் சொன்னார், பாண்டே வந்து ஏன் எஸ் சொல்லலை, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த கான்வர்சேஷன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த பகுத்தறிவு பேசுகிற சில பச்சை குழந்தைங்களாம் இருப்பாங்களே, அந்த பச்சை குழந்தைங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டிஎம்கே ஆட்சி வந்துருச்சுப்பா, அதுவும் பிடிஆர் வேறு வந்துட்டார், அதனால் சத்குரு வந்துட்டு அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகர்களாக ஆகலாம் அப்படின்றதுக்கு வந்து பயந்துக்கிட்டு ஆமாம் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய பிட்டை தூக்கி போட்டாங்க அந்த பச்சை குழந்தைங்க. அந்த பகுத்தறிவு பேசுகிற பச்சை குழந்தைகள் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், 1990களிலே சத்குரு நிறுவன தியானலிங்க கோவிலில் அப்போருந்து இப்போ வரைக்கும் எல்லா ஜாதியை சேர்ந்த மக்களும் எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் வந்து கருவறைக்குள்ளேயே போக முடியும். இதில் எந்த வேறுபாடுமே இல்லை, நானே போயிருக்கேன். அண்ட் அந்த கோவிலுக்கு உள்ளே போனால் க்யூவில் நிற்கணும்ல, அந்த க்யூவில் ஏழையாக இருந்தாலும் பணக்காரவங்களாக இருந்தாலும் விஐபியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே க்யூ தான், காசு வாங்கிலாம் க்யூவில் அனுப்ப மாட்டாங்க. இப்போ நம்ம இந்து அறநிலைத்துறையில் காசு வாங்கிட்டு உள்ளே அனுப்புகிறாங்களா க்யூ, இந்த 500 ரூபா கட்டினா கடவுளை பக்கத்தில் பார்க்க முடியும், 100 ரூபா கட்டினா பின்னாடி, ஃப்ரீனா தூரத்துலேருந்து, அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, எல்லோரும் கருவறைக்குள்ளே போய் பார்க்க முடியும். இதை பல கோடி மக்கள் வர அந்த கோவிலில் சத்குரு பல வருஷமாக நடத்தி காமிச்சிட்ருக்காரு. ஸோ இதுக்கும் டிஎம்கேக்கும் சம்மந்தம் இல்லை. அண்ட் முக்கியமாக ஒரு பெரிய காமெடி பண்ணிக்கல, பிடிஆர் பார்த்து பயந்துட்டார் அப்படின்னு. சத்தியமாக சத்குருவை வந்து பிடிஆர் திட்டி பேசும்போது தான் எனக்கே தெரியும், ஓ பிடிஆர் ஒரு ஆள் இவர் தானா அவர் அப்படின்னு எனக்கே அப்போ தான் தெரிய வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய காமெடி பண்ணிகிட்ருக்க பகுத்தறிவு பேசுகிற பச்சை குழந்தைகளுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இப்போ அந்த கான்வர்சேஷனுக்குள்ள போகலாம். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்களாக ஆகலாமா அப்படின்ற கேள்விக்கு வந்து சத்குரு என்ன சொல்வார்னா, கண்டிப்பாக ஆகலாம், ஆனால் சில குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அந்த கோவிலும் அந்த கடவுளும் வந்து தனக்கும் தன்னுடைய உயிருக்கும் மேலே யார் நினைக்கிறாங்களோ அந்தளவுக்கு பக்தி யாருக்கு இருக்கோ அது ஒரு குவாலிஃபிகேஷன். அண்ட் ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த முறையை அவங்க கற்றுக்கணும், அர்ச்சகராக ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில முறைகள் இருக்கணும், அந்த முறையை அவங்க ப்ராப்பராக கற்றுக்கணும். ஸோ இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷனும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அவங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருக்குது, அந்த முறையை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க அர்ச்சகர்களாக ஆகலாம் அப்படின்றத சத்குரு சொல்கிறாரு. இதுக்கு ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லைங்க சத்குரு, நீங்கள் நிறுவன கோவிலில் வந்து நீங்கள் அப்படி அலோவ் பண்ணலாம், ஆனால் ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில்களில் ஆகம விதியில் அப்படி இல்லை அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே சொல்லுவார். அதுக்கு சத்குரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரங்கராஜ் எனக்கு வந்து ஆகம விதி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நான் புரிஞ்சதுனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் பிறப்பின் அடிப்பில் எதுவும் பிரிக்கப்படலை ஆகம விதியில் அப்படின்னு சத்குரு சொல்கிறாரு. அதை வந்து ரங்கராஜ் பாண்டே முழுசாக ஏற்றுக்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃபுல்லாக நடந்த கான்வர்சேஷன். இதை வந்து சண்டை முரண் பார்க்குறாங்க, எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா 1000 வருடங்களாக இருக்கிற நம்ம கலாச்சாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும்போது அந்த மதத்து மேலேயோ அந்த கலாச்சாரத்து மேலேயோ யாருக்கு நம்பிக்கை இருக்கோ, யாருக்கு ஆர்வம் இருக்கோ, அவங்க அந்த மாற்றத்தை பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணி அந்த மாற்றம் வரலாமா வேணாமன்றது முடிவு பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனை வந்து சண்டை முரண்பாடு அப்படின்னு சொல்கிறது வந்து அதே இந்த பச்சை குழந்தைங்க வேலை தான். ஸோ அதனால் நான் அதை சண்டையாக பார்க்கல, அவங்களும் அதை அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க தான் எனக்கு தெரியுது. சத்குரு எப்பயுமே சொல்லுவார், நம்மளுடைய இப்போ நம்ம இந்து மதம் சொல்கிற இந்த கலாச்சாரம் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் நடக்கலை, நான் நம்பிட்டேன் கடவுள் மேலே இருக்கார் நம்மளை காப்பாற்றுவார் நம்ம தப்பு போனால் நம்மளை வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம கலாச்சாரம் வளரலை, இது தேடலில் வளர்ந்தது, இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான கலாச்சாரம் அப்படின்றத சத்குரு அடிக்கடி சொல்லுவார். இதுதான் நமக்கும் மற்றவங்களுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம், நம்ம தேடலில் நம்மளுடைய நம்ம என்ன உணர்ந்தோமோ அதுதான் ஒரு கலாச்சாரத்தில் இவ்வளோ நாளாக பல விதங்கள் அது வெளிப்பட்டிருக்கு அப்படின்றத சத்குரு சொல்லுவார். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அந்த கோவிலை சுற்றி வருவோம், கிளாக் வைஸில் சுற்றி வருவோம். இதை சத்குரு என்ன சொல்கிறான்னா, நார்தன் ஹெமிஸ்பியரில் அதாவது ஈக்வேட்டருக்கு அந்த சைடு இருக்கவங்க வந்து கிளாக் வைஸில் சுற்றணும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவில் கோவில் கட்டியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய இடத்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் போல் சவுத் போல் இருக்குள்ள அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கோவிலவே எப்படி சுற்றி வரணும் அப்படின்றத நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து பல லட்சம் வருஷத்துக்கு கொடுத்தது வந்து ரிவர்ஸ் ஆகும், அப்படி ரிவர்ஸ் ஆச்சு, அதாவது நார்த் போல் சவுத் போல் ஆகும், சவுத் போல் நார்த் போல் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நார்தன் ஹெமிஸ்பியர் இருக்கிறவங்க வந்து கோவிலை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும், சதர்ன் ஹெமிஸ்பியர் இருக்கிறவங்க வந்து கோவிலை
கிளாக் வைஸில் சுற்றணும் அப்படின்றத சத்குரு சொல்லியிருப்பார். ஆனால் பல லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மாற்றம் நிகழ்ந்து எடுத்தோட மேக்னிக் ஃபீல்டில் வந்து ரிவர்சல் நடந்து அப்போ போயிட்டு நம்ம வந்து கோவிலில் நீங்கள் வந்து கிளாக் வைஸில் சுற்றாதீங்க, ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுங்கன்னு யாரோ ஒரு குரு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ இருக்க மக்களால் அதை ஏற்றுக்க முடியாது. நாங்கள் இவ்வளோ வருஷம் இப்படி தானே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ என்ன நீங்கள் திடீர்னு மாற்றுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதை அந்த நேரத்தில் அதில் நம்பிக்கையும் ஆர்வமும் இருக்க மக்கள் சேவ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்துக்கணும். இதை நம்ம சண்டையாகவும் முரண்படவை எடுத்துக்க தேவையில்லை. அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாமளும் அந்த பகுத்தறிவு பேசுகிற பச்சை குழந்தைங்க தான். அண்ட் இதில் வந்து அரசாங்கம், தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் அப்படின்றத வந்து நாங்கள் இப்போ நிறைவேற்றிட்டோம், ஸோ பல நாளாக நெஞ்சில் குத்தின முள்ளை வந்து எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சில நியூஸ்லாம் நான் பார்த்தேன். எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறை கீழே 40,000 கோவில்கிட்ட இருக்குது, தோராயமாக 40,000 கோவில்கிட்ட இருக்குது. அதில் 12,000 கோவில்களில் ஒரு வேளை விளக்கேற்றுறதுக்கு கூட ஆள் இல்லை. அப்போ அந்த 12,000 கோவில்களில் நீங்கள் அர்ச்சகர்கள் அப்பாயின் பண்ணலாம்ல, அவங்க வேறு வேறு ஜாதியாக இருக்கலாம்ல, அப்போ உங்களுக்கு அர்ச்சகர்களையும் அப்பாயின் பண்ண மாதிரி ஆச்சு, அவங்க அனைத்து ஜாதியினங்களாலும் ஆன மாதிரியே ஆச்சு, கோவில்களையும் நீங்கள் காப்பாற்று மாதிரி ஆச்சுல, ஸோ உங்கள் நெஞ்சில் குத்தின முள்ளை நீங்கள் எடுத்த மாதிரி ஆச்சு, அந்த கோவில்களை பற்றி கவலைப்படுற பல லட்சம் மக்களோட நெஞ்சில் குத்தின முள்ளையும் எடுத்த மாதிரி ஆச்சு தானே. அதை அரசாங்கம் ப்ரியாரிட்டி கொடுக்காம ஆகம விதிப்படி பழமையான இந்த கபாலீஸ்வரர் கோயில், சிதம்பரம் கோவில், ஸ்ரீரங்கம் கோவில் இந்த மாதிரி பழமையான ஆகம விதிப்படி கட்டப்பட்ட ஒரு சில கோவில்களில் அனைத்த ஜாதிகளும் அர்ச்சகர்கள் ஆகலாம் அப்படின்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வருது வந்து ஒரு பெரிய ப்ரியாரிட்டி எனக்கு தெரியல. ரெண்டாவது அந்த 40,000 கோவில்களில் 34,000 கோவில்கிட்ட அந்த கோவிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு, அதாவது ஒரு கோவிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இந்து அறநிலையத்துறை அப்பாயின் பண்ணியிருக்காங்க. கோவிலை க்ளீன் பண்ணுறது, விளக்கேற்றி வைக்கிறது, பூ வாங்கி வைக்கிறது, பூஜை பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது ஒரே ஒரு ஆள். அந்த ஒரு ஆள் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் 34,000 கோவில்களை வச்சுருக்காங்க. அப்போ அந்த கோவில்களில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு அர்ச்சகர் அப்பாயின் பண்ணலாம், அந்த முயற்சி ஏன் எடுக்கலை? ஸோ இது செகண்ட் ப்ரியாரிட்டி. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம கோவில்களுக்கு சொந்தமாக 500,000 ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த 500,000 ஏக்கர் நிலம் அப்படின்னா நீங்கள் எப்படி மனசில் விசுவலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம சென்னையோடைய மொத்த பரப்பளவில் பாதி சென்னை அளவுக்கு கோவில்களுக்கு சொந்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக நிலங்கள் இருக்குது. அண்ட் அது போக கோவில்களுக்கு சொந்தமாக பில்டிங், பல பில்டிங் இருக்குது. ஸோ இதிலிருந்து எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு ஐஐஎம் பெங்களூர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2,000 கோடிக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு வருமானம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் கோவில்களுக்கு இருக்குது அப்படின்னு ஐஐஎம் பெங்களூர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இந்து அறநிலையத்துறை எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு வெறும் 125 கோடி தான் வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 2,000 கோடி எங்கே இருக்குது, 125 கோடி எங்கே இருக்குது, அப்போ நடுவில் இருக்க இந்த 8,000 கோடி யார் பாக்கெட்டு போகுது, இல்லை என்ன மிஸ்மேனேஜ்மெண்ட் நடக்குது, இதை சரி பண்ணால் கோவிலுக்கு எவ்வளோ வருமானம் வரும், அதன் மூலிமா வந்து கோவில்களையும் நல்லா பார்த்துக்க முடியும், அந்த கோவிலை சுற்றி இருக்க கிராமங்கள் மக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வியோ நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ கொண்டு வர முடியும். ஸோ இவ்வளோ பெரிய கேப்பு, இவ்வளோ பெரிய ப்ரியாரிட்டியை நம்ம முதன்மையாக எடுத்து அதை நம்ம சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆகம விதிப்படி இருக்க ஒரு சில கோவில்களில் நம்ம சரி பண்ணுறதுல தப்பே இல்லை. ஸோ ப்ரியாரிட்டி கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம முதன்மையாக எடுத்து அரசாங்கம் பண்ணியிருக்கலாமே அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாக இங்கே இருக்குது. அண்ட் ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஆங்கர் சொல்லியிருப்பார், பெரியார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருப்பார். பெரியார் என்ன சொல்லியிருப்பார்னா எப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் கருவறைக்குள்ளே போய் இந்த பூஜை பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அப்போது பிராமின் எல்லாரும் கருவறைக்குள்ளே இருக்கிறது வந்து கடவுளே இல்லை, அது வெறும் கல்லுன்னு சொல்லிட்டு அந்த கருவறை விட்டு வெளியே வந்துடுவாங்க, கோவில் விட்டு வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு பெரியார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் கோட் பண்ணி காமிப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட அவங்கள வெளியேற்றணும்னு நாங்கள் உள்ளே போகிறோம், நாங்கள் புரட்சி பண்ணுறோம், நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு கருவறைக்குள்ளே போகிறதுலாம் வந்து சரியில்லை அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உண்மையிலேயே சத்குரு சொன்ன மாதிரி அவங்களுக்கு தன்னையும் தன்னோட உயிரமோட மேலான ஒரு இடமாக பார்க்குறவங்க அந்த மாதிரி பக்தி இருக்கவங்க தான் அதுக்குள்ளே போகணும். அது மற்ற ஜாதியை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை பிராமின் கம்யூனிட்டி சேர்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த பக்தி இருக்கணும். இப்போ எல்லோரும் அப்படி தான் இருக்காங்களா, இப்போ இருக்க அர்ச்சகர் பிராமினாக இருக்க எல்லா அர்ச்சகர்களும் அப்படி இருக்காங்களான்னு கேட்டிங்களா, அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் அவங்களும் அப்படி தான் போகணும் அப்படின்றதான் வந்து சத்குருவோடைய ஸ்டேட்மெண்ட். அண்ட் சத்குரு ஏன் வந்து ஆகம விதி வந்து பிறப்பின் அடிப்படையில் இல்லை அப்படின்னு ஏன் சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணுது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கிருஷ்ணர் சொன்ன அந்த வர்ணாசிரமம் எடுத்துக்கோங்க, பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்ன வர்ணங்கள் எடுத்துக்கோங்க, 4 வர்ணங்கள் சொல்லியிருப்பார். அந்த 4 வர்ணங்களும் பிறப்பின் அடிப்படையில் இல்லை அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுடைய கலாச்சாரத்தோட அடிப்படையே இதுதான், எதுவுமே பிறப்பின் அடிப்படையில் பிரிக்கப்படலை. ஒருத்தவங்க வந்து பிராமினாக இருக்கதும் சத்திரியனாக இருக்கதும் இந்த மாதிரி இருக்கிறது வந்து அவங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் இல்லை, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்களுடைய தொழில் எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் அவங்க எந்த கேட்டகரியில் வருவாங்க அப்படின்றத வந்து
கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. ஆனால் காலம் போக போக 1000 வருடங்களை தாண்டி வரும்போது பெரும்பாலான மக்கள் அதை பிறப்பின் அடிப்படையாக எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் இப்போ வந்து ஜாதிய பிரச்சனைகளை நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ அந்த அடிப்படையை தான் சத்குரு சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் சத்குரு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்றது வந்து ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் வந்து ஒரு அறிவியல் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருக்கும் அறிவியல் என்ன அப்படின்றத வரப்போகிற வீடியோக்களில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி பகுத்தறிவு பேசுகிறேன்னு பச்சை குழந்தையாக இருக்க சிலருக்கு இதை பற்றிலாம் நம்ம பேசி புரிய வைக்கலாம். நன்றி.